பாஜக விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா வந்து தமிழக முதல்வர் வருத்தம் தெரிவிச்சு அதுக்கு பதிலும் சொல்லியிருக்காரு. அதை வந்து பாஜக விமர்சனம் செய்யறது எப்படி பாக்குறீங்க? இல்லை இப்போ அவங்க கோயிலுக்கு போக சொல்கிறாங்களா வேணான்றாங்களா அவங்க? யார் விட? இல்லை இல்லை, பாஜகவை கேட்குறேன். பாஜகவை நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் எல்லோரும் கோயிலுக்கு வாங்கன்னு கூப்பிடுவீங்க, வந்தால் அப்புறம் ஏன் வர்றீங்கன்னு கேட்குறீங்க. உங்கள் கதை தான் என்ன? உங்களுக்கு திடீர் திடீர்னு எங்கள் மேலே பற்று வரும், திடீர்னு எங்கள் முருகன் மேலே பற்று வரும். ஏன்னா சீமான் வேலை எடுக்கிறான், முருகன் என் முப்பாட்டனுங்கிறான்னு வந்துடுவீங்க. திடீர்னு எங்கள் பாட்டி வேலை நாச்சியார் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். இத்தனை வருஷமாக நேத்தான் கட்சி ஆரம்பித்து வந்த மாதிரியே நீங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பேசுவீங்க. நீங்கள் பல முறை இருந்திருக்கீங்க கட்சி எதிர்கட்சி, அப்போலாம் எங்கள் பாட்டி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. இப்போ உங்களுக்கு திடீர் திடீர்னு வரும், எல்லோரும் தான் கும்பிட்றாங்க. எங்கள் என் மனைவி கூட தான் கும்பிடு, நான் கூட தான் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்தவேன். இந்த வேலையை செய்யும்போது என் இனத்திற்கென்று ஒரு மெய்யல் கோட்பாடு இருக்குங்கிற புரிதல் வரும்போது அதை நான் செய்யும், நான் செஞ்சால் தான் என் பிள்ளைகள் செய்வாங்க. அது அது உங்களுக்கு தெரியுதுங்க. அது மாதிரி அது அவங்க விருப்பம். என் மனைவி கூட தான் கோயிலுக்கு போகும், திடீர்னு போகும். எங்கள் மாமா கோயில் பகுத்திருக்கு, உங்களுக்கு தெரியும் காளிமுத்து, அவன் மக அது திடீர்னு அங்கே போய் பாம்பன் சாமி கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு என்னையும் கூட்டிகிட்டு போகும். காளியம்பாலுக்கு போகும், திடீர்னு எண்ணெய் அதிகாரியில் எந்திரி குழி கிளம்புன்னு போகும். அது அதெல்லாம் தவிர்க்க முடியாது. அது அவங்களுடைய அவர் விரும்புகிறாங்க, வழிபடுறாங்க. அவங்க நினைக்கிறாங்க மக்கள் ஓட்டு போட்டு அவங்க கணவரும் அவங்க மகனும் அமைச்சராக இல்லை, இந்த சாமிகளுடைய தலைவில் தான் அது நடக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஆனால் உண்மையிலே அவர் வென்றிருக்கிறது மோடியோட தலைவில் தாங்கிறது நீங்கள் விளங்கணும். மோடி பூச்சாண்டி மட்டும் இல்லைன்னா அவர் வென்றிருக்க மாட்டார். அதுக்கு உண்மையிலே நன்றி சொல்லணும்னா அம்மா துர்க்கா அம்மா வந்து மோடி அவர்களுக்கு தான் சொல்லணும். மோடி வந்துடுவார், மோடி வந்துடுவார், மோடி வந்துடுவார்னு குடுகுடுப்பி அடித்து தான் அவங்க வந்தாங்க. குறிப்பாக எனக்கு வாக்கு விழாமல் தடுத்ததில் வம்படியாக சும்மா என்னைய பிடிஎம் அவருக்கு போட்டால் அவர் மோடி வந்துடுவார். இதெல்லாம் இருக்குல்ல அரசியலில், இதெல்லாம் ரொம்ப இது. பிஜேபிகிட்ட நீங்கள் ஒரு கேள்வி எழுதுங்க, கோயிலுக்கு எங்களை வரத்துறையெல்லாம் வேணாங்கிறீங்களா? இப்போ துர்க்கா அம்மா வந்து கோயிலுக்கு வரணுமா வேணாமா அது கேட்டு சொல்லிடுங்க. இதே நீங்கள் தான் சொல்கிறீங்க, அப்புறம் வர சொல்கிறீங்க கோயிலுக்கெலாம் வரணும் வழி பண்ணணும். அவர் வந்து தீபாவளிக்கு வாழ் சொல்கிறதில்ல, ஆயுத பூஜைக்கு வாழ் சொல்கிறதுலையும் திட்டுறீங்க. அந்த அம்மா ஆயுத பூஜையை அவங்க கும்பிட்டா நீங்கள் வாழ்த்திட்டு போக வேண்டியதானே, அதை போய் விமர்சனமாக வச்சுக்கிட்டு இருந்தா. நீட் தேர்வை ரத்து செய்யறதுக்கு தொடர்ந்து மத்திய அரசு வந்து காலதாமதம் ஏற்படுத்துச்சுன்னா ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடத்துகிற மாதிரி மாபெரும் போராட்டம் நடத்தப்படுத்து உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு. அது என்ன தம்பி பேசுறதுல உங்களுக்கு ஏதாவது ஆத்மார்த்தமான உண்மையா ஒரு ஆழமான ஒரு வழி இருக்கா பாருங்க. இப்போ இது போராட்டத்தை யாரை நோக்கி நடத்துவீங்க? பிஜேபி அரசு நோக்கி. இப்போ அந்த அரசு எவ்வளோ நாள் இருக்க போகுது? இப்போ ஒரு 2 மாதம் இருக்குமா? ஜனவரியில் அறிவிச்சிட்டா இந்த அதிகாரம் அப்படியே தேர்தலை அணைத்துட்டு போகும். இப்போ இந்த நீட்டு தேர்வு இன்னைக்கு வரல இல்லை, அப்போ வந்து அவர் இந்த 10 ஆண்டுகளாக இருக்கார், 10 ஆண்டுகளாக இந்த துயரம் தொடர்தான் செய்யும். அப்படிங்கும்போது நீங்கள் வந்தே 2.5 ஆண்டுகள் ஆயிடுச்சுல, இப்போ வந்த உடனே நீங்கள் பெரிய எழுச்சிமிங் இந்த போராட்டத்தைன்னா உங்களுக்கு பக்கத்தில் அண்ணனும் வந்து உட்காந்துருந்துருப்பேன், அது வேற. ஆனால் இப்போ நீங்கள் வந்து 2 மாதத்தில் தேர்தல்னு தெரிஞ்சு கையெழுத்த வாங்க, ஏ அவரே பதவி முடிய போகுது. அடுத்து தேர்தல் முடிஞ்சு யார் பிரதமராக வரப்போறாருங்கிறத அதுக்கப்புறம் தான் தீர்மானிக்க போகிறோம். அப்புறம் இப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை யாருக்கு எதிராக நடத்த போகிறீங்க? தேர்தல் ஆணையத்துக்கு எதிராவா இல்லை யாருக்கு எதிராக? அதுதான் நீங்கள் என்ன தேர்தல் நாடகங்கிறோம். நீங்கள் வேடிக்கை காட்டுவீங்க, உளமாற ஆத்மார்த்தமாக எனக்கு நீங்கள் அழலை, உண்மையிலேயே என் வழியை நீங்கள் உணரலைன்னு நம்ம சொல்கிறது காரணம் அதுதான். நீங்கள் உணர்ந்துருந்தீங்கன்னா நீங்கள் 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடியும் நீங்கள் இந்த போராட்டத்தை எடுத்துக்கலாம். தங்கச்சி அனிதா இறந்தபோது நீங்கள் எடுக்கலைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் ஆட்சி காலத்திலேயே நிறைய பெண் பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் இறந்துருக்காங்கல்ல, அந்த மரணங்களை நீங்கள் ஒரு ஒப்பு கூட போய் பார்க்கல, அந்த வீட்டில் ஒரு ஆறுதல் கூட. அப்போ அந்த நேரத்தில் நம்ம பிள்ளைகளுடைய உயிர் சாவை அந்த நீங்கள் அந்த நேரத்தில் துடிச்சு போய் நீங்கள் இப்படி போராட்டத்தை அறிவிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கிறங்க, எல்லாருமே உங்கள் பின்னாடி நின்றுருப்பாங்க. நீங்கள் அப்படி செய்யலையே, அப்படி செய்யலையே. அப்போ நீங்கள் மக்களுக்கான அரசியலை செய்யலை, தேர்தலுக்கான அரசியலை செய்கிறீங்க, அதுதான் ஏமாற்றுங்கிறோம். அந்த மாதிரி பேசுகிறத எப்படி ரசிக்க முடியும்? நீங்கள் எப்படி இருக்க முடியும்? அங்கே போங்க, போங்க தம்பி உட்காருங்க அப்படின்னு. இவனால் எங்கே இருந்தீங்கன்னு தானே இருக்கும். நீங்கள் உயிரோடு இருக்கும்போது எனக்கு சோறு போட மாட்டேங்கிற, செத்த பிறகு பால் ஊத்துற, உன் கதை என்ன? உங்களுக்கு புரியுதா? அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை.
ஆசிரியர் ஆசிரியர் பணிக்கான வயது வந்து உயர்த்தி அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு பக்கம். இதுல இல்லாம ஏற்கனவே ஒரு 10 ஆண்டுகள்ல வந்து 60,000 மேற்பட்ட ஆசிரியர்களை வந்து தேர்வு எழுதி வேலை வாய்ப்பு கிடைக்காம இன்னும் காத்திருப்போர் பட்டியல தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய கோரிக்கை என்ன இருக்குன்னா, ரெண்டு தேர்வு எங்களுக்கு வேண்டாம், ஒரே தேர்வுல எங்களுக்கு வந்து எங்களுடைய தேர்வு எழுதி நாங்கள் வேலைக்கு செல்வதற்கான பணியை கொடுக்கணும், அரசாணையை 149 ரத்து செய்யணும்ன்ற கோரிக்கைக்கும் போராட்டம் நடத்தினாங்க. ஆனா வயது வரம்பை மட்டும்தான் உயர்த்தி தமிழக அறிவித்திருக்கே தவிர அந்த இரண்டு தேர்வுல ஒரு தேர்வு ரத்து செய்யாம இன்னும் காலத்தை தாழ்த்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல, நீங்க வயது வரம்பை உயர்த்தினால பயன் என்ன சொல்லுங்க? பயன் என்ன? இப்பவும் ஒரு ஒரு பசப்பு வார்த்தை தான், அது இனிப்பான வார்த்தை தான். ஏற்கனவே எழுதின உங்களுக்கு தெரியும் எத்தனை வீதியில் நின்று போறானுங்க. நாங்களாம் அவங்களோட நின்று அவங்களுக்கு ஆதரவா நின்று போறானோம். இப்ப நீங்க இதுல பல போராட்டம் இருக்கு. நீங்க பகுதி நேர ஆசிரியர்கள், முழு நேர ஆசிரியர் பணி கேட்கறது, சிலர் வந்து எங்களை தேர்வு எழுதிட்டு நாங்கள் இருக்கிறோம் எங்களை பணி நியமனம் பண்ணுங்க, சிலருக்கு இந்த பகுதி நேரம் பணி நிரந்தரம் பண்ணுங்கன்ட்டு, சில பேர் எங்களுக்கு அந்த இந்த ஊதியத்தை உயர்த்தி கொடுங்கன்னு. அப்படின்னா நீங்கள் வந்து சரி சம வேலை சம ஊதியம் கேட்குறாங்க. நான் உங்களை மாதிரி தான் வேலை செய்கிறேன் நான் வந்து, ஆனால் நீங்கள் அதிக ஊதியம் வாங்குறீங்க, நான் வந்து குறைவான ஊதியம் வாங்குறேன். அது சம வேலை வாய்ப்பு சம உழைப்பு தான், அது சம ஊதியம் கொடுங்கன்னு. இந்த மூணு பிரச்சனையாக இருக்குது அது. இப்போ அதில் வயது வரம்பு உயர்த்துறதுங்கிறது அது ஒரு ஏமாற்று தான். அதனால் இருக்கிறவங்களுக்கு முதல் வேலை கொடுங்க, இனிமேல் வர்றவங்களுக்கு இந்த வாய்ப்பு கூடுதலாக வயசானாலும் நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லு. கொஞ்சம் கூட 2 வயது. இப்போ நீங்கள் ஒரு அரசு பணியில் ஓய்வுக்கு வந்து நீங்கள் எப்படி 58 வயது வச்சுருந்தீங்க ரொம்ப நாளாக, இப்போ 59 ஆக்குனீங்க, இப்போ 60 ஆக்கிக்கிங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் ஓய்வு பெற்றுட்டா உங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கணும். அந்த நிலுவைத் தொகை பிடித்த தொகை இருக்குல்ல, உங்கள் சம்பளத்தில் இருந்தால் நாங்கள் பிடிச்சி சேமிக்கிறோம், அதை கொடுக்கணும். அதை கொடுக்கறதுக்கு உனக்கிட்ட நிதி இல்லை, நிதி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எல்லா நிதியும் உங்கள் வீடுகளில் தான் இருக்குது. ஒருத்தரே 2 லட்சம் கோடி வச்சுருக்காருன்னா அப்புறம் பேச்சு கிடையாதுல்ல. இப்போது இந்த நிதி இல்லாதனால நீங்கள் 58 வயசில் ஓய்வு பெற்று அவருக்கு ஊக்கத்தொகை கொடுக்கணுன்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓய்வூதியம் கொடுக்கணுன்ட்டு அது 59 ஆகுறீங்க. அப்பவும் வெளியில் வந்துட்டார்னா கஷ்டம்னா 60 ஆகுறீங்க. இந்த 2 வருஷம் படிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞன் எண்ணிக்கை கூடியிருது. அவன் அந்த தேர்வு முடிச்சுட்டு உள்ளே வரும்போது அது நின்றுது. அப்போ இது உங்கள்கிட்ட நிதி இல்லை, நிதி இல்லை. நான் 9 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருக்கீங்களே, என்ன தான் பண்ணீங்கன்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்களேன். நீங்கள் ஏற்கனவே எழுதினவங்களுக்கெல்லாம் என்ன சொன்னீங்க, 30 வயதில் எழுதுனான், 14 வருஷம் கடப்பில் போட்டீங்க, இப்போ உனக்கு ஓவர் ஏஜ் ஆயிடுச்சுன்னு தூக்கி வச்சிட்டீங்க. அதனால தானே போராட்டம் வந்தது. நான் சொல்லலை, நீங்களாம் சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. நான் நீங்களா ஐயா, யாராவது ஒரு தர்க்கத்தில் யாராவது ஒருத்தர் எடுத்து பேசுறது அது நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நாங்கள் ரெண்டுக்கும் மாற்றான ஒரு ஆற்றலாக தான் வளர்ந்து வரணும்னு நினைக்கிறோம், வெல்லணும்னு நினைக்கிறோம். புரியுதா? அவங்களுக்கு இவரை விட அதிகம் ஓட்டு, அவரை விட அதிகம் ஓட்டு. எனக்கு வெற்றி பெறணும், எனக்கு ஓட்டு வெற்றி ஓட்டு வேணும். அதை விட்டுவிட்டு நீங்கள் அவரை விட அதிகம் இவரை விட அதிகம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ரெண்டாவது, இதெல்லாம் வெல்ல முடியாத ஆற்றல்கள்னு நீங்கள் பேசக்கூடாது, வெல்ல முடியாத ஆற்றல்னு பேசக்கூடாது. அது மாதிரி சொல்லக்கூடாது, இவங்களை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு. அதுதான் ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, உலகத்தில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே இருந்தது இல்லைடாங்கிறார். இந்த படை வெல்லவே முடியலைங்க, ஒரு படை இருந்ததுங்க அப்படின்னு உலகத்து வரலாற்றிலே செய்தி இல்லைடாங்கிறார். அது எனக்கு தான் சொல்கிறார். கேள்வியை முதல்ல தடை செய்யணுங்க. 13 வருஷமா அதுக்கு பதில் சொல்லிட்டே இருக்கேன். நான் தனிச்சுதான் போட்டிடுவேன், போட்டிடுறேன்னு சொல்லிட்டேன். அது கேட்காதீங்க, அது நேர விரையும் கேள்வி வார்த்தைகள் அழைப்பு விடுக்கிறதுல என்ன தவறு இருக்கு? அழைப்பு விடுக்கிறதுல என்ன தவறு இருக்கு? அவங்க கூப்பிடுவாங்க, அது போறதா இல்லையாங்கிறத அதை முடிவெடுக்கணும். ஒரே இது வந்து அதுக்கு கூப்பிடவே கூடாது அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? போகிறதா இல்லையாங்கிற முடிவெடுக்கிறது நாங்கள், சேர்றதா இல்லையான்னு கூப்பிட வேண்டியது அவங்க நினைப்பா நம்ம அழைக்கணும் அப்படிங்கிறதுல அது அவங்களுடைய முடிவு. அது அப்படி தானே நீங்கள் பார்க்கணும்.